வணக்கம். இது இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை வழங்கும் செய்தி பார்வை. முதலாவது செய்தியாக, புதுக்கடை உயர்நீதிமன்ற கட்டிடத் தொகுதியில் பெண் சட்டத்தரணி ஒருவர் கைது என போலீஸ் ஒடுக்க பேச்சாளர் ருபன் குணசேகர தெரிவித்துள்ளார். நீதிமன்ற வளாகத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் குறித்த பெண் சட்டத்தரணி ஈடுபட்டுள்ளார். நீதிமன்ற கட்டிடத் தொகுதிக்குள் நுழையும் இடத்தை குறித்த போலீஸ் அதிகாரி சோதனையிட்டுள்ளார். அதன்போது பெண் சட்டத்தரணி ஒருவர் போலீஸ் அதிகாரியின் கைகளை கீறி காயப்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக, தமிழீழ விடுதலை புலிகளுடனான யுத்தம் இடம்பெற்ற போது அரசியல்வாதிகள் செயல்பட்ட விதம் தொடர்பில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அதே ஞானா சாரதீரர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் என்ற செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, இலங்கையில் புதிய வீதி ஒழுங்கு சட்டம் அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்ட போதும் கடந்த 27ஆம் தேதி முதல் இன்று வரை கால அவகாசம் சாரதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் வீதி ஒழுங்கை சட்டமானது கடுமையாக நடைமுறைக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை போலீஸ் போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதிபலிஸ்வாதிபர் அஜித் ரோஹினி தெரிவித்துள்ளார் என்ற செய்தியொன்றும் வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக, குருநாகல் வைத்தியசாலையில் மகப்பேறு வைத்தியர் முகமது ஷபிக்குக்கு எதிரான முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 141 உயர்வடைந்துள்ளதாக தகவல் வெளியாகிறது. குருநாகல் மற்றும் தமிழி பகுதியில் உள்ள பெண்கள் சிலர் முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது. மகப்பேறின் போது சிங்கள பௌத்த பெண்களை இலக்கு வைத்து குறித்த வைத்தியர் கருத்தடையே சத்திர சிகிச்சைகளை மேற்கொண்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்ற ஒரு செய்தியும் பதிவாகியுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, இலங்கையில் காலாவதியான முகப்பூச்சிகளை விற்பனை செய்த இருவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் அழகுக்கலை நிலையம் கிரீம் விற்பனை நிலையம் ஒன்று நடத்திச் சென்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சந்தேக நபர்களை ஜூன் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காலாவதியான கிரீம் கிளில் திகதிகள் மாற்றப்பட்டு நாடு முழுவதும் விற்பனை செய்து வந்த இருவரே கைது செய்யப்பட்டனர் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, இலங்கைக்கு விஜயம் செய்வதற்கு தமது நாட்டு பிரஜைகளுக்கு விதித்திருந்த எச்சரிக்கையை இந்தியா தளர்த்தியுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி, இந்த நிலையில் இலங்கைக்கு பயணம் செய்யும் இந்தியர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் கோரியதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னொரு செய்தியாக, அமைச்சர் ரிச்சர்ட் பதியுதீன் மேல் மாகாண ஆளுநர் ஆசாத் சலீம் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல் ஆகியோரை பதவிகளிலிருந்து நீக்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு 24 மணி நேர காலக்கெடுவை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துக்கரளிய ரத்னதீரர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி இந்த காலக்கெடுவுக்குள் இவர்களை பதவிகளில் இருந்து நீக்கவில்லை என்றால் பெரிய தீர்மானத்தை எடுக்கப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கும் வடக்கு ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவனுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது. ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் கிளிநொச்சி மாவட்டத்தின் சமூக நிலைமைகள் குறித்து மக்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. இன்றைய செய்தி பார்வை இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய செய்தி பார்வையுடன் சந்திக்கிறோம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.